வணக்கம் எங்கள் கதைத்துளி உங்கள் செவிகளின் பசிக்கு விதைத்துளி உங்கள் அனைவரையும் வரவேற்பது கதை துளி உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் காயத்ரி தேவி முருகன் நாம் இன்று அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மகுடபதி எனும் கதையின் அத்தியாயம் ஐந்தைத்தான் பார்க்கப் போகிறோம் அவரது எழுத்து நடைக்கு உயிர் கொடுத்து கதைக்குள் வாழ்வோமா வாருங்கள் இன்று நாம் கேட்கப் போவது அமரர் கல்கி அவர்களின் மகுடபதி ஐந்தாம் அத்தியாயம் நான் அனாதை அண்ணன் தன்னுடைய கதையை சொல்லி முடித்து கண்ணீர் பொழிந்த போது சற்று நேரம் அந்த மேல்மாடியில் நிசத்தம் குடிகொண்டிருந்தது மகுடபதிதான் முதலில் பேசினான் பாட்டா நான் செய்தது ஒன்றும் பெரிய காரியமில்லை நீ சபதத்தை நிறைவேற்றி குடியை விட்டிருக்கிறாயே அதுதான் பெரிய காரியம் என்றான் அப்போது கிழவன் கண்ணீரை துடைத்து கொண்டு தம்பி தம்பி பெரிய காரியம் என்று சொல்லாதே பெரிய காரியம் என்றால் நம் ஊரிலே எழவுக்குச் சொல்வார்கள் பிள்ளைகள் பட்டணத்துக்கு படிக்கப் போய் நம்ம பேச்சை கூட மறந்து விடுகிறார்கள் என்றான் எனக்கு பேச்சு சொல்லிக் கொடுக்கிறது அப்புறம் இருக்கட்டும் முதலில் உங்கள் பேச்சை சொல்லுங்கள் ஏதோ அபாயம் தலை போகிற விஷயம் என்று சொன்னீர்கள் வேறு எதையெதையோ பேசிக்கொண்டிருக்கிறோமே என்றான் மகுடபதி கிழவன் செந்திருவின் முகத்தை நோக்கி நீ என்ன சொல்லுகிறாய் தாயே இந்த தம்பியிடம் எனக்கு பூரண நம்பிக்கை உனக்கு இஷ்டம் இருந்தால் இவரிடம் எல்லாவற்றையும் சொல்லி யோசனை கேட்கலாம் என்றான் அப்போது செந்திரு உன் இஷ்டம் பாட்டா நாமோ இக்கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒத்தாசை வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த காந்தி குல்லாக்காரர்கள் ஒத்தாசை செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அவ்வளவாக இல்லை ஒரு சமயம் இவர் மாதிரியே தான் ஒரு காந்தி குல்லாக்காரர் என்னிடம் ரொம்ப ரொம்ப கரிசனமாக பேசிக்கொண்டிருந்தார் அவர் ஜெயிலிலே இருந்ததாக சொன்னார் நானும் மூன்று வருஷமாக ஜெயிலிலே தான் இருக்கிறேன் என்று அவரிடம் சொன்னேன் சீக்கிரத்தில் வந்து விடுதலை செய்கிறதாக சொல்லிவிட்டு போனார் ஒன்றரை ஆச்சு அப்புறம் எட்டியே பார்க்கவில்லை அதனால்தான் காந்தி குல்லாக்காரர்களிடம் எனக்கு சந்தேகமாய் இருக்கிறது என்று செந்திரு சொல்லி வந்தபோது மகுடபதியின் உடம்பில் மயிர்கூச்சல் உண்டாயிற்று செந்திரு கடைசி வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே தன்னை கடைக்கண்ணால் நோக்கியதை அவன் பார்த்தான் அந்த அழகிய கரிய கண்களின் முனைகளில் நீர்த்துளிகள் துளித்து நிற்பதைக் கண்டான் தான் ஓடைக்கரையில் பார்த்த பெண்தான் இவள் என்பதையும் தன்னை அவளும் அறிந்து கொண்டாள் என்பதையும் அதற்குப் பிறகுதான் அவளை பார்க்க வரவில்லை என்ற கோபத்தினாலும் துக்கத்தினாலும்தான் அப்படி பேசுகிறாள் என்பதையும் ஒரு நொடியில் அறிந்து கொண்டான் தழதழுத்த குரலில் நான் அப்போது சொன்னது என்ன தேசம் விடுதலையான பிறகு உன்னை வந்து விடுதலை தானே சொன்னேன் என்றான் தேசம் இன்னும் விடுதலையாகவில்லையா என்றால் செந்திரு மகுடபதிக்கு சிரிப்பு வந்தது அவன் கம்பராமாயணம் கேட்டிருந்தான் சீதை அயோத்தி நகரின் கோட்டை வாசலை தாண்டியதும் காடு எங்கே என்று ராமனிடம் கேட்ட விஷயம் அவனுக்கு நினைவு வந்தது தேச விடுதலை என்பது அவ்வளவு சீக்கிரம் நடக்கக்கூடியதல்ல போன வருஷம் தேச விடுதலை நெருங்கியிருந்ததாக தோன்றியது இந்த வருஷம் அது வெகு தூரம் போய்விட்டது என்றான் அதனால்தான் அவ்வளவு தைரியமாக வந்து விடுதலை செய்கிறேன் என்று சொன்னீர்கள் போலிருக்கிறது நாளைக்கு கடன் என்று பட்டிக்காட்டு கடைகளில் எழுதி வைக்கிறார்களே அந்த மாதிரி என்று ஆத்திரத்துடன் பேசினாள் இந்த சம்பாஷணையின் விஷயம் பெரியண்ணனுக்கு புரியவில்லை இரண்டு பேர் முகத்தையும் மாறி மாறி பார்த்தான் தம்பி இதென்ன குழந்தையை உனக்கு முன்னாலேயே தெரியுமா என்றான் செந்திரு ஆமாம் பாட்டா ஒரு நாள் நான் ஓடைக்கரையில் படுத்துக்கொண்டு செத்து என்ன வழி என்று யோசித்து கொண்டிருந்தேன் அப்போது இந்த மனுஷர் வந்து நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார் அப்புறம் திரும்பியே பார்க்கவில்லை என்று குரோதம் பொங்கிய குரலில் கூறினாள் அப்போது மகுடபதி என் பேரில் தப்பு ஒன்றும் இல்லை நீ சரியாக விவரம் சொல்லாமல் ஓடிப்போய் விட்டாய் உன் பெயரை கூட சொல்லவில்லை இருந்தாலும் நான் உன்னை மறந்துவிடவில்லை ஓயாமல் உன் ஞாபகமாகவே இருந்தேன் நீ சுட்டி காட்டிய வீட்டை பற்றி தகவல் விசாரித்தேன் அது சிங்கமேடு தங்கசாமி கவுண்டர் வீடு என்று தெரிந்தது அவருடைய வீட்டில் அவருடைய சொந்த பெண்கள் மூன்று பேரும் அவருடைய தமையனார் பெண்ணும் இருப்பதாகவும் அவரே சமீபத்தில் இரண்டாந்தாரம் கல்யாணம் செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிந்தது இத்தனை பேரில் நீ யார் என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது அப்புறம் பல தடவை அந்த ஓடைக்கரை பக்கம் நான் வந்தேன் எவ்வளவோ நேரம் காத்திருந்தேன் உன்னை பார்க்க முடியவில்லை நீ என்னை மறந்துவிட்டாய் என்றும் அன்று என்னிடம் சொன்னதெல்லாம் விளையாட்டு பேச்சு என்றும் எண்ணிக்கொண்டேன் என்றான் செந்திரு நான் உங்களை மறக்கவில்லை நான் மறந்தாலும் உங்களால் எனக்கு ஏற்பட்ட அடையாளம் இருக்கிறது அது எப்போதும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும் என்று சொல்லி தன் வலது காலை மறைத்துக் கொண்டிருந்த சேலையை சிறிது நகர்த்தினாள் முழங்காலுக்கு கீழே ஒரு நீளமான நெருப்புச் சுட்ட வடு காணப்பட்டது ஐயோ என்றான் மகுடபதி நான் உங்களுடன் ஓடைக்கரையில் பேசிக்கொண்டிருந்தது எப்படியோ சித்தப்பாவுக்கு தெரிந்து போய்விட்டது நீ அவருடைய தமையனார் பெண்தானா ஆமாம் உனக்கு அப்பா இல்லையா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை நான் அனாதை பெரிய அண்ணன் சொல்லாதே அம்மா இந்த கிழவன் உடம்பில் உயிர் இருக்கிற வரையில் நீ அனாதையாய் போய்விட மாட்டாய் என்றான் மகுடபதி நெருப்பு சுட்ட வடுவை சுட்டி காட்டி இது எப்படி ஏற்பட்டது சொல்லு என்றான் கேட்கும் போதே அவன் உடம்பு நடுங்கிற்று சித்தப்பாவுக்கு யாரோ சொல்லிவிட்டார்களோ அல்லது அவரேதான் பார்த்துவிட்டாரோ தெரியாது ஓடைக்கரையில் யாரோடு பேசிக்கொண்டிருந்தாய் என்று கேட்டார் தெரியாது என்று சொன்னேன் நீங்கள் யார் என்பது எனக்கு நிஜமாகவே தெரியாதல்லவா ஆனால் சித்தப்பா நான் சொன்னதை நம்பவில்லை வேண்டுமென்றே பொய் சொல்லுகிறேன் என்று நினைத்தார் எவ்வளவோ அமர்க்கலம் நடந்தது கடைசியில் இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்பதற்கு ஞாபகம் இருப்பதற்காக இம்மாதிரி காலில் சூடு போட்டு விட்டார் கடவுளே இம்மாதிரி அக்கிரமங்களும் உலகத்தில் உண்டா என்றான் மகுடபதி நீ என்னத்தை கண்டாய் தம்பி இதைவிட பெரிய அக்கிரமங்களும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன கடவுளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்றான் பெரியண்ணன் செந்திரு அப்போது கடவுளை குறை சொல்லாதே பாட்டா கடவுள்தான் இந்த இக்கட்டான வேலையில் இவரை இங்கே அனுப்பியிருக்கிறார் நீங்கள் வந்ததனால்தான் கொஞ்சம் நான் இருக்கிறேன் இல்லாவிட்டால் ஐயாசாமி முதலியார் வீட்டில் ஒருவரும் இல்லை என்று பாட்டன் திரும்பி வந்ததற்கு நான் இப்போது பதவதைத்து போயிருப்பேன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்திருப்பேன் பாட்டன் வருவதற்கு கொஞ்ச நேரம் ஆன எனக்கு தவிப்பாய் போய்விட்டது ஏன் இன்னும் வரவில்லை என்று இந்த மச்சு ஜன்னல் வழியாக வீதியை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது நீங்கள் திரும்பி பார்த்துக்கொண்டு வீதி ஓரமாக வந்தீர்கள் நீங்கள்தான் என்று உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது பழனி தான் இந்த சமயத்தில் உங்களை அனுப்பியிருக்கிறார் என்று நினைத்து கொண்டேன் என்று செந்திரு சொன்னாள் ஆண்டவர் கள்ளிப்பட்டி கார்கோட கவுண்டரின் ஆட்கள் ரூபத்தில் வந்து என்னை அனுப்பினார் போல் இருக்கிறது என்றான் மகுடபதி கள்ளிப்பட்டி கார்கோட கவுண்டர் என்ற பெயரை கேட்டதும் அவர்கள் இருவருடைய முகத்திலும் ஏற்பட்ட மாறுதலை மகுடபதி கவனித்தான் அது என்ன பயங்கரமா அருவருப்பா கோபமா அந்தப் பெயர் இவர்களை இப்படி பயமுறுத்துவானேன் இதில் ஏதோ பெரிய விசேஷம் இருக்க வேண்டும் யாரால் தனக்கு அபாயம் ஏற்பட்டிருக்கிறதோ அவருடைய பெயரை கேட்டால் அல்லவா இவர்களும் இவ்வளவு பயங்கரமடைகிறார்கள் விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு மகுடபதியின் ஆவல் அளவில்லாமல் பொங்கிற்று யார் இந்த கள்ளிப்பட்டி கார்கோட கவுண்டர் இவருக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இவரது பெயர் ஏன் அவர்களை அச்சுறுத்துகிறது என்பதற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் இந்த கதையை தொடர்ந்து கேட்க வேண்டும் நாம் கூடிய விரைவில் அத்தியாயம் ஆறில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காயத்ரி தேவி முருகன் நன்றி வணக்கம்